பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் ட்ரிபிள் இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங். உலகின் மிகப்பெரிய டெக் சேவை நிறுவனமா இருக்க கூகுள் கடந்த 25 இயர்ஸ் ஹிஸ்டரியில எப்போதும் செய்திராத வகையில 10,000 மேற்பட்ட எம்ப்ளாயிஸ்களை லே ஆஃப் செஞ்சது மட்டும் இல்லாம டெக் எம்ப்ளாயிஸ்க்கு ஆபீஸ்ல அளிக்கப்படுற பல்வேறு சேவைகளை ரத்து செஞ்சது எம்ப்ளாயிஸ்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. இந்த நிலையில தற்போது கூகுள் எம்ப்ளாயிஸ் இருவர் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சைக்கே அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க. இதோட இல்லாம எலான் மஸ்க் கூடுதலா சீண்டியதுல தற்போது சுந்தர் பிச்சை உச்சக்கட்ட கடுப்புல இருக்காரு. மாத சம்பளக்காரர்கள் பொதுவா ஒரு நாளைக்கு 8-9 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க. சிலர் 10-12 மணி நேரம் கூட ஒர்க் பண்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க எம்ப்ளாயிஸ்க்கு இந்த செய்தி கூடுதல் மன வருத்தத்தை கொடுக்க அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. ட்விட்டர்ல நியர் கியான் என்ற அக்கௌண்ட்ல செய்யப்பட்ட இந்த போஸ்ட் தான் தற்போது கூகுள் எம்ப்ளாயிஸ் மத்தியிலும் டெக் எம்ப்ளாயிஸ் மத்தியிலும் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. நியர் கியான் தன்னுடைய ட்வீட்ல 2 கூகுள் எம்ப்ளாயிஸ் கூட டின்னர் சாப்பிட்டேன், 2 பேருமே குறைவான நேரம் ஒர்க் பண்றது குறித்து பெருமையா பேசி வந்ததை தாண்டி போட்டியும் உருவாச்சு. கடைசியில ஒரு நாளைக்கு 2 hours மட்டுமே ஒர்க் பண்றவங்க வின் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு சம்பளம் 500K USD பதிவை முடிச்சிருக்காரு. கூகுள் நிறுவனத்துல ஒர்க் பண்ற எம்ப்ளாயி ஒருவர் ஒரு நாளைக்கு 2 hours மட்டுமே ஒர்க் பண்ணிட்டு 500K USD சம்பளம் வாங்குறாரு. அப்படின்னா இன்றைய டாலர் ரூபாய் மதிப்புல 4 கோடி ரூபாய்னு சொல்லலாம். இந்த ட்வீட் பெரிய அளவுல ட்ரெண்டான நிலையில எலான் மஸ்கோட கண்ணையும் பட்டுடுச்சு. சும்மா விடுவாரா என்ன? வாவ்னு ஒற்றை வார்த்தையில பதிலளிக்க உலகம் முழுக்க ட்ரெண்ட் ஆச்சு இந்த பதிவு. அதைத் தொடர்ந்து எலான் மஸ்கோட ரிப்ளை கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சைய கடுமையா கோபப்படுத்தி இருக்கு. இந்த காரணத்துக்காக தான் எலான் மஸ்க் ட்விட்டரை கைப்பற்றிய உடனே சுமார் 80% of employees lay off பண்ணாரு. இது குறித்து ஒரு இன்டர்வியூல கேள்வி கேட்டப்போ எலான் மஸ்க் உண்மையிலே இவ்வளவு அதிகமான ஊழியர்கள் எங்களுக்கு தேவையில்லை, தற்போது இருக்கிற எம்ப்ளாயிஸ் வச்சே எல்லா ஒர்க்கையும் செய்ய போதுமானதா இருக்குன்னு தெரிவிச்சாரு. எம்ப்ளாயிஸ் அளவுக்கு அதிகமா இருந்தா என்ன நடக்கும்ன்றதுக்கு இந்த ட்வீட் ஒரு உதாரணமா இருக்கு. 4 கோடி சம்பளம் வாங்கிட்டு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஒர்க் பண்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க ஒன் இண்டியா தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் ECE வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI and ML அண்ட் ரோபோட்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்.